பால், மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பனங்கற்கட்டு, பனங்கற்கண்டு, பனங்கற்கண்டு வந்திருக்கே. என்னது? ஆளுக்கு 3 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்க, 6 ரூபா கூட்டுறேன்னு சொல்லவே இல்லையா? சொன்னதை செய்வேன்னு சொல்லி செஞ்சீங்க, இப்ப சொல்லாததையும் செஞ்சிடாதீங்கய்யா, நாடு தாங்காது. புரிதல, செக்கா கொடுப்பாங்களா கேஷா கொடுப்பாங்களா? கூகுள் பேல போட்டுடுவாங்களோ, இல்ல நம்மளா போய் வாங்கணுமா, இல்ல அவங்களா வந்து தருவாங்களா? என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. 2000 ரூபா இத்தாண்டில இருந்து 2000 ரூபா தரதா சொல்லிருக்காங்கல்ல, அதத்தான் எப்படி தருவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களா வந்து தந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, இதே நம்மளா போய் வாங்கணும்னா கொரோனா இழப்பு நிதியா 2 லட்சம் தர வேண்டியது இருக்கு, பாத்துக்கங்க. எப்படி வசதி? நீங்க நல்லதான் பண்ணுவீங்க, எது பண்ணாலும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க, சரியா? அப்போல்லாம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொன்னாங்க, இப்பெல்லாம் கூடி வாழ்ந்தால் கொரோனாக்கில் நன்மையாக இருக்கு. அது மட்டுமா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, எப்பேற்பட்ட பழமொழி. இப்போ ஒன்றுபட்டால் உண்டு சாவுன்ற மாதிரி வந்துருச்சு, அந்த அளவுக்கு கொரோனா பழமொழியாக இருக்கு. கொஞ்சம் பார்த்து இருந்துக்காங்க. திங்கக்கிழமை ஊரடங்காமே, இந்த ஊரடங்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் என்ன தெரியுமா நினச்சேன், இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் பஸ்ஸில் இலவசமாக டிக்கெட்டுன்னு சொன்னதுனால எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் தண்ணியை குடிச்சிட்டு, அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் காப்பியை குடிச்சிட்டு, மத்தியான சாப்பாடுக்கு என் பெரியம்மா வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். இப்போ லாக்டவுனால் எங்கேயும் போக முடியாதாமே. ஆமாம், திங்கக்கிழமை தானே லாக்டவுனு, ஆனால் இன்னைக்கு நாளைக்கு இல்லைல, நான் போய் அப்படியே 2 ரவுண்டு சுற்றிட்டு வரேன், சரியா? எங்கே போகிறேன்னு தானே கேட்குறீங்க, எனக்கே தெரியாது. இலவசமாக இருக்கும்போது